வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். ஏன்னா நீங்க யார், உங்க வாழ்க்கை மீது கடினங்களை பிரச்சனைகளை சந்திக்கிறவராயத்தில் இருக்கிறீர்களோ, உங்களுடைய சொந்த பலனானதை நீங்கள் பயன்படுத்துகிறவராயத்தில் இருந்தால், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக நீங்கள் மிக சிறியவராயத்தில் இருப்பீர்கள். ஏன்னா உங்க பிரச்சனை எல்லா நேரத்திலும் மிகப்பெரியதா இருக்கிறது. நீங்க அதை சோதிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய பிரச்சனைகள் எல்லா நேரமும் இந்த இடத்துல உங்களுடைய அளவை விட மிக பெரியதாய் பலனானதாய் இருப்பதை போலவே இந்த இடத்துல இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க அப்படியாக இந்த இடத்துல உங்க வாழ்க்கை இருக்கிறத பாக்குறீங்க? உங்களுடைய திருமணங்கள்ல பிரச்சனை, உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த இடத்துல பிரச்சனை, நீங்க இந்த இடத்துல ஆரம்பிக்க விரும்புகிற அல்லது ஆரம்பித்த உங்களுடைய வியாபாரங்களிலே நீங்கள் பிரச்சனையானதை சந்திக்கிறீர்கள். நீங்க பல முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, பல செயல்களை எடுத்து செய்றீங்க உங்க வாழ்க்கையானதை மாற்றிக்கொள்வதற்காக. ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் எவ்வளவு அதிகமா இதில் வளர உங்களுடைய செயல்களை செய்கிறீர்களோ, நீங்கள் இறுதியிலே பார்க்கும் பொழுதும் நீங்க இருந்த இடத்துல இருந்து கீழாக இந்த சென்றுட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சீங்க மேல் நோக்கி போவேன்ட்டு, ஆனா நீங்க இருந்த இடத்துல இருந்து கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் மிகப்பெரிய ஒரு பெரிய அரண், இது தேவனால் அமைக்கப்பட்டதல்ல, விசுவாசத்தினால் அமைக்கப்பட்டதை போல நீங்கள் எந்த திசைக்கு சென்றாலும் நீங்க முட்டி திரும்பி வருவது போல. எத்தனை பேர் நீங்க இப்படியான வாழ்க்கையில இருக்கீங்க? ஒருவேளை நீங்க அப்படியான சூழ்நிலைகளை சந்திக்கிறவராய், அப்படியான கடினங்களில் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறவராய், பாரத்தோடு வள்ளிகளோடு நம்பிக்கை இழந்தவராய், தேவனே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். சரியா? இதுதான் நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே இந்த நபருடைய வாழ்க்கையிலும் கூட இது நடந்தது. இந்த நபர் பல கடினங்களை எடுத்து சந்தித்தார், பல சூழ்நிலைகளை சந்தித்தார். இவர் அப்படியான பிரச்சனைகள் கடினத்து நிமித்தம் பல முறை தற்கொலைக்கும் இடத்தில் முயற்சி செய்தார். இவர் இறந்து விட இடத்துல பல முயற்சிகளை எடுத்தும் நன்றி, தேவனுக்கு இடத்தில் நன்றி. ஏ என தேவன் இவர் இறக்க அனுமதிக்கல. மாறாத தேவன் இவருக்கு வைத்திருந்த திட்டம் நிஜமாகும்படியாய் இன்று இவருடைய வாழ்க்கை, இவருடைய செயல், இவருடைய வியாபாரங்கள் ஆசீர்வாதமானதா இடத்தில் இருக்கு. இந்த ஆசீர்வாதமானது என்ன, இந்த சாட்சியானது என்ன என்று நீங்க தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, தேவன் யோசுவா மூலமாக எப்படியாய் எரிகோ மதில்களை இத்தனை தகர்த்து போட்டார் என சரீரப்பூர்வமாய் இத்தனை பேசும்பொழுது, எரிகோ சுவரானது மிகப்பெரிய ஒரு சுவரானதாய், அதை இத்தனை ஒருவரும் தகர்க்கப்பட முடியாத ஒரு மிக பலனான ஒரு மதிலாய் அமைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவரும் வெளியே இருந்து உள்ளே செல்லவும் முடியாது, உள்ளே இருக்கிற யாரும் வெளியே இத்தனை வரவும் இல்லை, ஏன்னா அது அடைக்கப்பட்டதா இது இருந்தது. அப்படியான சுவர்கள் உங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிறீங்க? ஆனா யோசுவா தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வழிகளை பின்பற்றின பொழுது அவர்களுடைய சரீர பலனினால் அல்ல, தேவனுடைய பலனினாலே அந்த சுவரானது தகர்க்கப்பட்டது. தேவனுடைய பலனானது சுவர் தகர்க்கப்பட்டது மட்டுமல்ல, தேவனுடைய மக்களுக்கு உதவி செய்த ராகாப் அவரும் தேவனுடைய வல்லமையாலே பாதுகாக்கப்பட்டார். இந்த சிறு வீடியோ விதத்தில் பாருங்க, தொடர்ந்து உங்களோட நான் பேசுவதற்காக. சாத்தியம், என்ன நடந்தது, எப்படி சாத்தியம்? இது தேவனுடைய அற்புதம் அப்பா. சரியா? நீங்க பார்த்த பிரகாரம் தேவனுடைய வல்லமையாலே எரிகோ சுவரானது தகர்க்கப்பட்டது. ஒரு சுவடும் இல்லாததை போல முற்றிலுமாய் தகர்த்து போடப்பட்டது. ஆனா தேவனுடைய மக்களுக்காய் உதவி செய்த ராகாப், அவங்க யாருன்னு தெரியுமா? ஒரு விபச்சார பெண்மணி. ஆனா அந்த பெண்மணிக்கும் இயேசுவானவர் இடத்துல உதவி செய்தார். இயேசுன்னு சொல்லும்போது தேவன் உதவி செய்ததை குறிப்பிடுகிறேன். ஏன் தேவன் உதவி செய்தார்? அந்த பெண்மணி ஒரு பாவை, தேவன் ஏன் அந்த பெண்ணுக்கு இந்த இடத்துல உதவி செய்தார்? அந்த பெண்ணுக்கு தேவன் உதவி செய்தார் காரணம், அவர் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் அவர் திருப்தியானவராய் இல்லை, அந்த வாழ்க்கையை வெறுத்தார், அந்த வாழ்க்கையை இந்த இடத்துல அவர் நேசிக்காதபடி அதை புறக்கணித்தார்.
தேவன் அதை நிமித்தம் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, தேவனுடைய மக்களுக்கு உதவியானதை செய்தார். தேவனிடத்திலே சேர வழியானது இடத்தில் தேடினார். எனவே தான் மக்களே, நீங்க எந்த பாவத்தை இடத்தை செய்திருந்தாலும், எந்த தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷமான ஞாயிறாக இருக்கும். தேவனோடு நம்முடைய உறவானதை இடத்தில் இணைத்துக் கொள்ள, தேவனோடு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையானது இணைத்துக் கொள்ளும்படியாய், தேவனோடு மீண்டும் இணையும்படியான ஒரு தருணம். நீங்க இந்த இடத்துல எந்த பாவம் செஞ்சீங்க, இல்லை எந்த தவறு செய்தீங்க, அல்லது எந்த காரணத்தினால் நீங்க ஆலயத்துக்கு வருவது நிறுத்தினீங்க, அல்லது எந்த சூழ்நிலையினாலே இயேசுவின் வழிகளை விட்டு விலகினீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு தெரிய வேண்டாம். ஆனால் இந்த வார்த்தை கவனிகள், இயேசு உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் அவரிடத்துல சேருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மிக அருமையான வாய்ப்பானதாய் கொண்டிருக்கும், அவரோடு நீங்கள் இணைவதற்காக. இந்த யோசனையிலே, இந்த நபர் அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், இவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது, இந்த சாட்சியை பாருங்கள். இப்பொழுதே என் பேர் வந்து சரவணன், வயசு வந்து 43. அதாவது நான் யூனிவர்சல் ஆடு எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது, இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. எப்பவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஒரு ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது, நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு வந்து இரவு தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம எனக்காக ஒன்றா தூங்காமல் இருந்து விட்டுட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ளே ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும், எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமும் புரியாது, ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பேன், என்ன இதை மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டர் பாரு, நல்ல சைக்காலஜிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன், என்ன சில டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க, அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடியாலே இல்லை, நான் 4:30 தான் தூங்குவேன், அது ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா டாய்லெட் போக கண்ணை விழிச்சிடணும், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு வந்து அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்களில் போய் நான் கூப்பிட்டு போனாங்க, அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகள் வந்து நான் விடுபட முடியும். ஒரு இடத்துல கூப்பிட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்ணுறேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோடய பிரச்சனை விடுபட்டு போனால் போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறை சில்லறையாகவே எப்படி பார்த்தாலும் ₹1,00,000 மேலே வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமாக எனக்கு என்னென்னமோ நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கள், மனசு கூட ஏதாவது சொல்லுங்கள், அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோடய கவனத்தை நான் எங்கே திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படித்தாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோடய கவனத்தை டைவர்ட் பண்ணால் அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ளே ஏறும். அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அந்த மனசுக்குள்ளே எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும், அந்த சொல்லிக்கிட்டது மனசுக்குள்ள என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்கே போய் நீ உன காப்பாற்றிக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட்டு இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேலே நீ இந்த உலகத்தை எடுக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்கே போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் என்னை கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில் எனக்குள்ளே நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன், இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேறு ரூட்டில் ப்ராக்டிஷன் பண்ணி பார்ப்போம், அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால் போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போ நான் செயலில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போது தற்கொலை பண்ணால் கூட உயிர் சடனாக போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயினில் விழுந்தால் நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது. ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னு ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகல, நான் தண்டவாளத்துக்கிட்ட நிற்கையில் ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயினில் வேலாம்னு நிற்பேன், ட்ரெயினில் ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில் எனக்குள்ளே ஒரு கான்ஷியஸ் வரும்,
ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது, அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்லை ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் என் நாள் கருதன், இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி என்ன நானே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கே வந்துடுவேன், வந்து நான் என்னோடய வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சிட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட்டு தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோடய கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட், அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, ஏ நீங்கள் ஆள் ரொம்ப மெலிஞ்சி போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ளே இருக்குது, என்ன விஷயம் உடம்பு வச்சுருக்கேன்னு. அப்போது நான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு அப்போ நான் சிம்பிளாக தான் சொன்னேன், லைட்டாக தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லையில் சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போனேன், போகையில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருக்கையில் நீங்கள் எங்கேருந்து வாங்கி கேட்டாங்க, நீங்கள் தான் இந்த பண்ண இந்த பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியாக வாங்க, தொடர்ச்சியாக வாங்க, விசுவாசமாக வாங்க, உங்கள் பிரச்சனை விடுது விடுதலாகிடுறாங்க. அப்போ நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்ப்போம். அப்போ நான் தொடர்ச்சியாக வாரத்தில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு பிரேயரை வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக ஒரு வர ஆரம்பித்தேன். அப்படி இதை வந்துகிட்டு இருக்கையில் ஓரளவு நிவாரணம் கிடச்சிது, அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போது நான் எல்லோரும் பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனால் வந்தீங்க, இந்த பக்கத்தில் கேட்பேன் உங்களுக்கு என்ன ஆச்சு எதனால் வந்தீங்க. இப்போ அவங்க இந்த அவங்களுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கையிலேருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கேன், ஏன் எனக்கு நடக்க மாட்டேது, நான் வந்து ஏறக்கூடிய ஒரு மூணு மாதம் வேலை வரேன்னு, எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்றதுல ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பீடத்து மேலே அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, யார 50% 20% வந்தீங்க, 100% நம்பி வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கினார். அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒன்றுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம தீர்மானமாக ஒரு தீர்மானம் எடுத்து போயிடுறது போல அப்படி நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனை நான் யாரையும் நம்பலை, எல்லாமே எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதனால் 100% என்னை நான் மாற்றிக்கிறேன், மாற்றிக்கிறேன்னா கீழ்ப்படுகிறேன், வார்த்தை கீழ்ப்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட வார்த்தைகள் கெட்ட சகவாசங்கள்லாம் என்னை நானே மாற்றிக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமாக 100% நான் ஒப்படைச்சேன். ஒப்படைக்கல நல்லா தெரியுது எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக இருந்தது, அதோட பவர் வந்து ஃபஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதோட பவர் நாலு நாள் கம்மியாகல. அப்போ கூட அந்த ஆகா தேவன் வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேலை செய்கிறாரு, நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு மேலே நின்னனோ அதோட பவர் கம்மியாக ஆரம்பிக்கல, நல்லா தூங்க ஆரம்பித்தேன், அந்த எண்ணங்கள் சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு, நான் பீடத்தை 100% அர்ப்பணித்த பிறகு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே போயிருக்கு, அது செய்யுது இது செய்யுது, அப்போ அவங்க ஒரு அளவுக்கு மேலே அவங்க எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, சும்மா போயிருக்க மாட்டேனாங்க. இந்த வார்த்தைகள் என்னென்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, என்ன இவன் எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு, அவங்க நான் யூனிவர்சல் எடுத்து போகிற தெரியாது. அப்போ சொன்னேன், எனக்கு வந்து நான் இங்கே போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது, அப்படியா நம்பவே முடியலையே, நானும் நம்ம தான் போனேன், எல்லோரும் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நல்லா தூங்குறேன். அப்போது நான் அந்த கடை ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை, அந்த கடையில் என்னோடய கவனம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணத்துலேயே நான் நிறைய செலவு பண்ண முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தேன். இங்கே திங்கட்கிழமை கூட்டத்தில் வர ஆரம்பிக்கல, எனக்கு படிப்படியாக தேவன் வந்து இதை விட பெரிய கடை 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு, 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து அந்த கடைக்கு 7,000 வாடகை, இந்த கடைக்கு மாதம் என்னோடய செலவே வந்து ஏறத்தாழ 1,00,000 செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துல இருந்து என்னை ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணிட்டேன். உங்க வந்து வாழவே விருப்பம் இல்லை, என்ன பண்ண முடியாது, இந்த வியாபாரத்தை என்ன பண்றது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, நீ வாழ்க்கையில உன்னை புறக்கணிச்சவதுக்க வாழ்ந்து கட்டும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்க இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோட வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு ஒருத்தர் வேண்டுவேன். என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு அதே மாதிரி இப்போ கேட்க ஆரம்பித்தாங்க, நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சியம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க பரிசுத்த ஆவி கிடச்சாதான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு, ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது, பொருளோட ஆசீர்வாதம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறலை நம்ம, ஆனால் ரட்சிப்பை வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. இது முதல் காரணம், நீங்கள் உங்களோட பரிசுத்த ஆவி தேடணும், பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் கவனம் கொடுங்க. நான் புதன்கிழமை பேரில் நான் வேறு எதையுமே கேட்க மாட்டேன், எனக்கு இன்னும்
உங்க ஆவி அதிகமா வரணும், இன்னும் அதிகமா அந்த ஆவியை பெற்று. என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்த உதவி பண்ணவன், நானும் நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணணும் என் வாழ்க்கையில் நான் சொல்லி அவங்களும் விடுதலையும் நிம்மதி பெறணும் சொல்லி தான் வேண்டிக்கிறேன். அதாவது எனக்கு பரிசுத்தாவே கிடைச்சது. கண்டிப்பாக இப்போ என்னன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனால் தேவன்கிட்ட போனோன்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில் இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, வாழ்க்கையே அப்படியே மாற்றிடுவார். அதில் ஒரே முக்கிய சாட்சி நான், ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். நீங்கள் தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384-387-38. நன்றி. இந்த சாட்சியில் நீங்க பார்த்த பிரகாரம் எத்தனை மக்கள் நீங்க இப்படியான தற்கொலை எண்ணங்களை உடையவராக எடுத்திருக்கீங்க. கவனிங்க மக்கள், சரியா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி யார் நீங்க பார்த்துருக்கீங்களோ, ஒருவேளை நீங்கள் இப்படியான யோசனைகளை உங்களுக்குள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த இரவு உங்களுக்கு கடைசியான இரவா இருக்க இந்த நீங்க விரும்புறீங்க, சிலர் நீங்க அப்படியே அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, இயேசுவையே வாழ்க்கையை எடுத்துங்க, நீங்க விரும்புகிற நேரத்தில் கிடையாது. தேவன் உங்கள் எல்லோருக்கும், சொல்ல போனாலும் எல்லோருக்கும் ஏற்ற நேரமானதை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்க யார் இந்த நேரம் உயிருள்ளவராயிடத்தில் இருக்கிறீர்களோ, புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு வாய்ப்பானதை எடுத்து தருகிறார். பாச என்ன வாய்ப்பு, உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முடியாது. அதுதான் சரவணன் இவருடைய வாழ்க்கையில் இதத்தில் நடந்தது. தற்கொலைக்கு இந்தத்தில் முயற்சி செய்தும் இவரால் இந்தத்தில் அந்த பதிலை இந்தத்தில் பெற முடியவில்லை, என தேவன் அதை அனுமதிக்கவில்லை. இன்று அவருடைய வாழ்க்கையின் மாற்றத்திலே பல மக்களுக்கு அவர் உதவியானது செய்து கொண்டிருப்பது போல உங்களுக்கு தன் சாட்சி மூலமாக உதவியான செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க, சூழ்நிலைகள் குறித்து பயப்படாதீங்க, ஏன்னா பிசாசுனுடைய நோக்கம் வேலை இதுதான், உங்களை தேவனிடமிருந்து பிரிப்பது, தேவனுடைய வழிகளிலிருந்து உங்களை விலக்குவது. ஆனால் இயேசு உங்களுக்காய் விதத்தில் தன் கரத்தை நீட்டி உதவிக்காய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காய் தயாராக விதத்தில் இருக்கிறார், நீங்கள் அனுமதி கொடுத்தால். ஆமாக்களே, எனவேதான் நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள, ஆவிக்குரிய வழிகளில் எத்தனை மக்கள் பாவத்திலே விழுகிறவராய் இருக்கிறார்கள், விசுவாசி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்தத்தில் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறவனாய் இந்த இருக்கிறான், அதுதான் பல மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழிவை உண்டாக்கக்கூடிய காரணம், இதனுடைய அடையாளங்களானதுன்னு. எப்படியாக இந்த ஆவிக்குரிய பாதிப்பு ஒரு நபருடைய வாழ்க்கைக்குள் நுழைகிறது, அது என்ன, நீங்கள் பார்க்கும்படியாக. உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகிவிடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். புத்தி இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாள் உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது, இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதைப் போல உணர்ந்தீர்கள், தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை, உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு. காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது, நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் தூங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்து கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையங்கள் இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை சென்னையில். பல வழிகளிலே அசுத்தமானது மக்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதா இருந்தாலும், ஆனால் மிக முக்கியமாய் சொல்லப்போனால் முதல் 10 அடையாளங்கள் நான் அப்படியா சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையை அசுத்தம் அழிக்க வழியானதை இந்த இடத்துல உருவாக்குகிறான்.
இப்படியாக பலருடைய வாழ்க்கையிலே அவர் வேலை செய்கிறான். எனவே தன் நாளை இந்த சிறப்பான விடுதலை கால கூட்டத்திலே நீங்கள் வந்து தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள, என இந்த பொறாமையினுடைய ஆவி உடைக்கப்பட வேண்டும். மக்களே, எந்த பொறாமை நிமித்தம் நீங்கள் உடைய வாழ்க்கையினுடைய பதில்களை பெற முடியாதபடி இழந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பொறாமை நிமித்தம் உங்க வாழ்க்கையானது அழிக்கப்படக்கூடிய வாழ்க்கையாய் அல்லது அழிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையா இருக்கிறதோ, இந்த எல்லா பொறாமைகளை இந்த அழிக்க தேவனுடைய வல்லமை பதிலை உங்களுடைய வாழ்க்கை நிமித்தம் நீங்க பெற்றுக்கொள்ள, இந்த விசுவாசத்திலே நாளை சிறப்பாய் மாலை 7 மணி கூட்டத்திலே எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய சுவைகளை தேவன் நீக்கி பதிலானது இருத்தல் கொடுக்க முடியாது. ஆமக்களே, தேவன் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு சேர்ந்து இந்த விசுவாச ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். இந்த விசுவாச ஜபத்திற்கு முன்பாக நீங்கள் இந்த சாட்சியை கவனியுங்கள். அழிக்கப்பட்ட வாழ்க்கை அல்லது பாரம் நிறைந்த வாழ்க்கை, தனிமை உணர்வு, இப்படியான எல்லா பிரச்சனையை ஜெயித்து தேவனுடைய ஆவியிலே இவர் எப்படியாய் நிரப்பப்பட்டார், இந்த சாட்சியை தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக இந்த விசுவாசத்தின் ஆவியில் நான் உங்களை ஆசீர்வதிக்கவும் இணைந்திருப்பேன். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் அமுல், என் வயசு 36. என் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்துல சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும், எங்க மாமியாருக்குள்ள என் கணவருக்குள்ள ரொம்ப சண்டையும் சச்சரவும், மனசுல ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன். நான் இந்த கஷ்டத்தில் வந்து அந்த 10 வருஷம் காலமாக எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமான்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு குடும்பத்தில் வந்து எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்கெல்லாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே சமாதானமே இல்லையே, எப்போ தான் இது மாறும்ன்ற எண்ணத்தில் தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம், மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, யார்கிட்டனா அழுகணும் சொல்லி, என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுகணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும், அவங்கக்கிட்ட இருந்து நான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் போக மாட்டேன், ஏன்னா அவங்க எனக்குள்ளே ஏதாவது எப்படின்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் போவாத அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவார். அதனாலே நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அழுவேன், இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு, எந்த விதமான மனசில் வந்து எப்போ பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம் வேறு, இந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்கார் எதனா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுவதாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு. பிள்ளை பிறந்தது, குழந்தை பிறந்தும் போது கொண்டு எனக்கு அழகாக இருந்துச்சு என் வாழ்க்கை. சந்தோஷம் சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. இந்த 10 வருஷ காலத்தில் எனக்கு இந்த அழுகை தான் நான் கண்டுட்டு இருந்தேன். நான் வந்து இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்போ வந்து நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ வந்து இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டு இருந்தேன். நான் அப்போ நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் வந்து கற்றுக்கிட்டது வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. இது நான் வந்து இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இதுன்னா எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயாவே நான் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த கல்யாண நைட்டு இந்த ஒரு வருஷம் காலம் எனக்குள்ளே எந்த வித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கும் என் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி நான் போயிடலாம். அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டுருக்கேன், வாழ்க்கையில் ஒரு மாற்றமோ இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி சொல், இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்தில் நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் வந்து இந்த சர்ச்சில் ஒரு வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலிச்சாபோ வாரத்தில் 3 நாள் ப்ரேயரில் கலந்துக்காங்கன்னு இப்படின்னு நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து நான் செய்ய கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து எனக்குள்ளே வித்தியாசத்தை நான் ஏற்படுறத நான் பார்த்தேன். என்ன இப்போ எனக்கு என் மனசில் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் எனக்குள்ளாக நான் உணர்ந்தேன். உணர்ந்த போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனை குறைய ஆரம்பிச்சது. குறைய ஆரம்பிச்சும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமா, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டயும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டயும் நான் நல்லா பேசுறேன் பழகிறேன்ற போது எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அப்போ வந்து நான் 3 நாள் வாரத்தில் 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணும்ன்றத நான் அப்போ வந்து
கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சைக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜபானத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம்னு வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துலேருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என்னுடைய என் மனதில் என் இருதயத்தில் என்ன உணர்ச்சிகள் இருக்கிறதோ, என்ன கசப்பான உணர்ச்சிகள், அதிலிருந்து நம்ம எடுக்கணுன்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க வந்து சொல்கிற அந்த வார்த்தைகளை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடித்தேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடித்தேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசித்தேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது, எனக்குள்ளே கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, மற்றவர்களிடம் சண்டை போடுற மன்னிக்க முடியாத எண்ணத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, என்ன என்கிட்ட இருந்துச்சுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் வந்து தானியல் உபவாசத்தில் அப்போ சொல்லும் போது, உங்கள் மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் அர்ப்பணித்தேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம் எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம், இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போது அது அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவன் இடத்துல நான் முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக பல மாற்றங்களை, குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையிறத நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எனி டைம் கோபமாகவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது யாரா ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போது என்னிடத்துல புழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் வந்து அந்த தானியல் உபவாசத்தில் கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போது ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியல் உபவாசத்தில் தேவனிடத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்றதில் அன்றைக்கி ஒரு சண்டேயில் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த நேரம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்டலாம் போய் போய் நான் பேசுறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் தேவனிடத்துல அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பரிசுத்தாவி கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என்னிடத்துல இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களும், என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்கணுன்றது நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்படி இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை போல நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல கற்றுக்கொள்ளணும். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384-387-38. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்துப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். பலவிதமான அடையாளங்களில், பலவிதமான கடினங்களில், பலவிதமான திட்டங்களில் விசுவாசம் அவனுடைய வேலையானது இதற்கு செய்யலாம். அவனுடைய வழிகளை மக்களுக்கு விரோதமாக இதற்கு கொண்டு வரலாம். ஆனால் எங்கள் தேவனைகள் ஆண்டவராக இயேசுவை, நீர் மாறாத சர்வ வல்லமையான தேவன். எனவேதான் என் தேவனே ஆண்டவராக இயேசுவை, இதோ இந்த சமயம் இந்த பலகீனங்களை சுமந்து கொண்டிருக்கிற நபர், இந்த பாவத்திலே, கட்டுகளிலே, செய்வனைகளிலே, சாபத்திலே சிக்கி கொண்டிருக்கிற இவருடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா அசுத்தத்தின் பெயர்களை பிடுங்குகிறேன். தேவனே, இவர் மீது உங்களுடைய விடுதலை எதிர்த்தல் கட்டளிடும்படியாக. ஏனென்றால் தேவனை நாடவராக இயேசுவை, எந்த அசுத்தமானது இதற்கு இவருடைய ஆத்மாவை திருட முடியும், இவர்களுடைய வாழ்க்கை உன் கைகளில் வைக்கப்படுமே. ஆனால் எனவேதான் தேவனை விசுவாசத்திலே இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உடைய வார்த்தை பிரகாரம் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இதத்தில் விரும்புகிறார்களோ, என் தேவனை உடைய விடுதலையை இந்த மக்கள் மீது கற்றெடுகிறேன். இந்த நேரம் தொடங்கி இந்த மக்களுடைய வாழ்க்கை மாறுபடியாக உங்களுடைய ஆசீர்வாதத்திலே, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பலனிலே இவர்களது வாழ்க்கை சாட்சிகளாய் திரும்பும்படி, இவருடைய வீட்டை, இவருடைய வாழ்க்கை, இவர் செயல்களை ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாய் நாளை யாரெல்லாம் எங்களுடைய இணைவார்களோ, இந்த விடுதலைக்கான மாபெரும் கூட்டத்திலே இந்த பொறாமையினுடைய ஆவியிலிருந்து விடுதலை பெறும்படி இந்த மக்களை ஆயத்தமாக்க கேட்கிறேன். எல்லாமே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் பரிசுத்த தேவனே, உம் பலத்தினால், உம் வல்லமையால், ஆசீர்வாதத்தினால் இவர்களது வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார்கள்.
இயேசுவின் பெயராலே ஆமென். ஆமென். தேவன் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். நாளை இந்த பொறாமையினுடைய ஆவியை எதிர்த்து தேவனுடைய மாபெரும் பதில்களை பெற்றுக்கொள்ள ஒன்றடையலாம் இயேசுவின் பெயராலே.